யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு காங்கேசந்துறை பகுதியில் குமாரகோவில் காணப்பட்ட இடத்தில் பௌத்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளமை குறித்து யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் டி எம் சுவாமிநாதனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பௌத்த விகாரைகள் இருப்பதில் என்ன தவறு இருக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விகாரைகள் அமைப்பு இப்படித்தான் இருக்கு. விகாரைகள் சில சில இடங்களிலே புத்த சிலைகளை வைக்கின்றன. அது என்ன தருணத்தில் வைக்கின்றார்கள் என்பதே எனக்கு தெரியாது. ஏனென்றால் இப்போ நான் கூறுவது என்னவென்றால், புத்த பெருமானே ஒரு இந்து மதத்தில் இருந்தவர். நாங்கள் ஒரு கட்சி, அதாவது ஒரு மதத்துக்கு நாங்கள் இருப்பு இல்லை. விகாரை ஒன்று இருந்தென்றால் அது எங்களுக்கு ஒரு பாதகம் இல்லாவிட்டால் எங்களுக்குடைய கோவிலை நாங்கள் நடத்தி கொண்டு போகலாம். அந்த விகாரைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லையே. இப்போ நாங்கள் கதிராமத்துக்கு போனேன்டா, அங்கே முஸ்லீம் தேவாலயம் இருக்குது, வள்ளியம்மன் கோவில் இருக்கிறாரு, மற்ற தெய்வானி அம்மன் கோவில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு இந்த புத்திஸ்ட், அதாவது புத்தருடைய கோவில் இருக்கின்றது. எல்லாம் ஒன்றுக்கு இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தமிழ் இந்து மதத்துக்கு ஒரு பாதகமாக அவர்கள் செயல்பட்டால் அதை நாங்கள் பார்க்கப்படும். பிக்குமாரில் அதிகாரம் கூடுவதற்கு நாங்கள் அப்படியாக அதிகாரம் கூடினால் அதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது செய்வதற்கு இடம் இருக்கின்றது. சில பிக்குமார்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் கூடி கரைக்கின்றார்கள். ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சில குருமார்கள் அவர்கள் மதத்தை பற்றி கரைக்காமல் அவர்களுடைய பெருமையை கட்டுவதற்காகத்தான் வருகின்றார்கள். போரினால் பேரழிவை சந்தித்த வடமாகாணத்தைச் சேர்ந்த 97,000 பேர் வீடுகளை நிர்மாணித்து கொடுக்குமாறு தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதனை நிறைவேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடுத்து வருவதாகவும் டி எம் சுவாமிநாதன் குற்றம் சுமத்தினார். அரசியல் லாபங்களுக்காகவும் தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தடுத்து வருவதாகவும் அமைச்சர் பகிரங்கமாக சாடினார். உண்மையாக 150,000 வீடுகள் மக்களுக்கு தேவை. 130,000 வீடுகள் எங்களுடைய அமைச்சின் மூலமாக கட்டுவதற்கு முன் வருவோம். அதற்கு பல எதிர்ப்புகள் இருக்கின்றன. அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே நான் முதல்கான் கூறுவது என்னவென்றால், அதாவது தமிழ் கட்சிகள் சிபாரிசு செய்யும் சிபாரிசுகள் பொலியான சிபாரிசு என்று தான் கூற வேண்டும். முதலாவதாக நான் கூற விரும்புவது என்றால், நாங்கள் இந்த வீடு கட்டுவதற்கு பொருத்த வீடு என்று சொல்வீர்கள், ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ். அந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ் கட்டுவதற்கு 2,100,000 இல்லை, அதை குறைத்து இப்போ 600,000 குறைத்திருக்கின்றேன். என்றால் காரணம் என்னவென்றால், அந்த தளபாடங்கள் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, மற்றது டிவி இல்லை, அவை எல்லாம் நான் நிறுத்திவிட்டேன். என்றால் உங்களுடைய என்றால் இவர்கள் அரசியல்வாதிகள் சொன்னிருக்கார்கள், இந்த வீட்டுக்கு 3 வீடு கட்டலாம் என்று அவர்கள் கூறியது. எல்லா வீட்டால் அந்த அதை கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு கொடுத்திருந்தால் ஒரு வாழ்க்கையிலே ஒரு அவங்க ஒரு நிரந்தரமாக முன்வந்திருக்கலாம். இனி அதை அரசியல்வாதிகள் வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். ரெண்டாவது, நான் 65,000 வீடு இப்போ கட்ட இல்லை, நான் 22,000 வீடு தான் கட்டணும். உடனடியாக கட்டி மக்களுக்கு தேவையான மக்களுக்கு கொடுக்க வேண்டும். என்ன 97,000 மக்கள் எனக்கு எழுத்தின் மூலமாக எழுத்தில் கூறியிருக்கின்றார்கள், அவர்களுக்கு வீடு வேண்டும் என்று. அப்போ நாங்கள் மக்களினுடைய கோரிக்கையை நாங்கள் செய்வதா, இல்லாவிட்டால் அரசியல்வாதிகளுடைய கோரிக்கை செய்வதா என்பதுதான் முதல் கேள்வி. நாங்கள் மக்களுக்கு தான் இந்த வீடுகளை கொடுக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த வீடு கொடுக்கவில்லை. 97,000 மக்கள் என்னை எழுத்து மூலமாக, கவர்மெண்ட் ஏஜென்ட் ஆஃபீஸின் மூலமாக எனக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதனால் நான் இப்போ செய்ய வேண்டியது, சில வீடுகள் முக்கியமாக தேவை. இன்று கிளிநொச்சி பக்கம் போனால் எல்லாம் தண்ணீர் அடங்கி இருக்கின்றது வீடுகள் எல்லாம். இப்படியான நிலைமையில் நாங்கள் வீடை கட்டி கொடுப்பது ஒரு சமுதாய ரீதியிலே ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த கடமையை ஏன் தடுக்கின்றார்கள் என்பதுதான் முதல் கேள்வி. 65,000 வீடு கட்ட நான் குறைத்து விட்டேன், 22,000 சொல்லார்கள். அவர்கள் வீடு கட்டலாம் என்று சரி, அவர்கள் வீடு மட்டும் வீடு கட்டட்டும். அவர்கள் வேற்றுமையாக வேறு வேறு கருத்துக்களை கொடுத்துருக்குன்னா அந்த கருத்துக்களை நான் படித்திருக்கின்றேன். அதற்கு ஏற்ற விதத்திலே நான் என்னுடைய பாராளுமன்றத்திலே அதற்கு நான் ஒரு மறுமணியை கொடுக்கின்றேன். அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டுமென்றால் கட்டட்டும். ஏன் இவ்வளவு நாளாக இந்த வீடுகளை கட்டாமல் அந்த டெண்டர் இருக்கும் பொழுது இவர்கள் வந்து அந்த டெண்டரை போட்டிருக்கலாமே, அவர்களை அந்த நேரத்தில் வரவில்லை. இப்போ நாங்கள் வீடு கட்டேக்கு இவர்கள் எதிர்ப்பை காட்டுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இவ்வளவு சீக்கிரமாக இவர்கள் கூடிய வீடுகளையும் அடுத்த வருஷமும் இந்த வீடுகளை கட்ட முடியாமல் போயிடும் அவர்களுக்கு.
அப்போ 2018 தான் கட்டுவார்கள். அப்பொழுது சொல்வார்கள், இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை, தமிழ் மக்களுக்கு வீடு கட்டவில்லை, வீடுகளுக்கு கொடுக்கவில்லை என்ற சிபாரிசு தான் வரும். அந்த சிபாரிசை செய்வதற்காக அவர்கள் முன்வந்தால் அந்த சிபாருக்கு எதிர்ப்பு காண வேண்டும். மற்றதும் நாங்கள் இத்தனையோ இடத்திலே முற்போக்கான விடங்களை செய்ய பார்த்திருந்தோம். இரணமடை டேங்கையும் நிப்பாட்டி விட்டார்கள். மற்றது பவனியாவிலே ஒரு வளையம் செய்வதற்காக முன்வந்தோம், பொருளாதார வளையம், அதையும் நிப்பாட்டியிருக்கின்றார்கள். நாலாவதாக இனியொரு மீன், அதாவது சால்டன் செய்வதற்காக வெளியூரில் உப்பு உப்புகத்தை செய்வதற்காக வெளியூரில் இருந்து வந்தவர்கள், அவர்கள் அதை அந்த விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதையும் நிப்பாட்டியிருக்கின்றார்கள். அப்பொழுது நான் என்ன செய்வது? எங்களுடைய அரசாங்கம் முற்போக்காக பொருளாதார ரீதியிலே மக்களுக்கார் சேவை செய்ய முன்வந்து இருக்கும் தருணத்திலே ஏன் இவர்கள் இப்படி எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அதற்கு மக்கள் தான் மறுமணி கொடுக்க வேண்டும். அமைச்சர் சுவாமிநாதன் முன்வைத்த 65,000 வீட்டுத் திட்டத்திற்கான பொறுத்து வீட்டுத் திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக நிராகரித்து கடந்த வாரமும் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்த நிலையிலேயே அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்.